ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அதாவது நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் ஜாக்கிச் கார்ட்டூனில் உள்ள மேஜிக் ஸ்டோன்ஸை பற்றி போட்டுகிட்டு இருந்தோம் அதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரேபிட் மேஜிக் ஸ்டோன் அதாவது இந்த முயல் மந்திரங்கள் அதோடய பவர்ஸு ஸ்பெஷாலிட்டி அண்ட் எலிஜிபிலிட்டி நிறையா அதை பற்றின பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு ரெண்டு வீடியோ தான் அப்லோட் பண்ணி தான் நினைக்கிறேன் இது நம்ம சேனலில் இந்த ரேபிட் ஸ்டோன் மேஜிக் ஸ்டோன்ஸை பற்றி மூணாவது வீடியோஸ் வாங்க வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த முயல் மந்திர்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாக்கிச்சன் கார்ட்டூனில் வந்து எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிண்டுக்கிட்ட வந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் அது தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க அதை கண்டுபிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உயிரினங்கள்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா அதோட ஒரு தடவை வந்து ஒரு முயல்கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது ஆமாம் ஓட்டு மேலே இருக்கும் இதை எடுக்க போ இது எடுக்க போகும்போது தான் ஒரு சில பிரச்சனை வரும் அவங்களுக்கும் ஜாக்கி சன்க்கும் அந்த எபிசோடில் இருக்கவங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆமை மேலே இருக்க ஸ்டோனை வந்து எடுக்க பார்ப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது இந்த ஆமை இவ்வளோ மெதுவாக நான் வந்து பிறப்பையும் அதுக்கு வந்து அவ்வளோ பவர்ஸை கொடுக்கும் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த முயல்குள்ளே இந்த சக்தி இருக்கும் இந்த ரேபிட்டோட ரேபிட் பவரோட சக்தி வந்து அந்த முயல்குள்ளே இருக்கும் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தின்னு ஒரு கேரக்டர் கூட அந்த ஜா முயலோட பவர்ஸை வச்சு இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பார்த்தா அந்த பவர் இருக்க முயலோ அல்லது எந்த யார்கிட்ட இருக்கோ அங்கே வந்து ஓவர் ஸ்பீடு அளவு கடந்த ஸ்பீடு அவங்கள்ட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரமாகவும் எந்த இடத்துக்கு போன்னு நினைக்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணி போக முடியும் இருக்கிற மந்திரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ரேபிட் ஸ்டோன் அந்த ஃபாஸ்ட்டு அதாவது ஸ்பீடு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதிகம் ரேபிட் தான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மந்திரங்களுக்கும் ஒரு ஒரு பவர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரேபிட் ஸ்டோனுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அந்த எபிசோ இந்த மந்திரக்கள்களே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த ரேபிட் ஸ்டோனோட பவர்ஸ் மொ பவர்ஸ் மட்டும் எந்தெந்த இதில் எப்படி யூஸ் ஆகும்னு பார்ப்போம் ஏன் பார்த்திங்கன்னா அந்த ரேபிட் ஸ்டோன் வந்து நம்ம சாதாரணமாக நடந்து போகும்போது நம்ம யூஸ் பண்ண அந்த எபிசோட்ஸில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் அவங்க ஒரு வண்டியிலையோ இல்லை ஒரு ராக்கெட் இந்த மாதிரி வேறு எதிலையோ எக்ஸாம்பிளுக்கு இருக்கும்போது அது வந்து ஃபாஸ்ட்டு ஸ்பீட் பத்தலைன்னா அதுலேயும் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதாவது உயிரினம் அது ரொம்ப மெதுவாக நடக்குது அதுக்கு ஸ்பீட் பத்தலனா அப்படியும் யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாட்டரில் கூட இதில் அந்த தண்ணியில் கூட ஒரு காரு அல்லது நம் அந்த கேரக்டர்ஸ் மற்றபடி எந்த இரண்டு மந்திரும் சரி அளவுக்கு வந்து ஸ்பீடு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியிலேயே கூட நடந்து போகிற அளவுக்கு பவர்ஸ் கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்ஸில் வந்து சேவல் மந்தர்கள் இருக்கும் பறக்கிற சக்தி அது அதுக்கப்புறம் அந்த பிக் பண்ணி அதோட ஃபயர் சக்தி அதுக்கு வந்து நெருப்பு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரேபிட் ஸ்டோன் இது மூணையும் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி நம்ம ஜூலி வந்து ஜாக்கி சண்ட் ஒரு வாட்டி ஃபைட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து அதுக்கப்புறம் கால கால மந்தர்கள் அதுவும் ப்ளஸ் ரேபிட் ஸ்டோனும் ஒன்றாக சேர்ந்து கூட ஒரு வாட்டி ஃபைட் பண்ணியிருப்பாங்க அதாவது ராபிட் ஸ்டோனோட முழுக்க முழுக்க வேகத்தை யூஸ் பண்ணி ஃபுல் ஃபுல் பயிட்டும் அவங்க கூட கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில எபிசோட்ஸில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த தடவையே வீடியோ போகிறது ரொம்ப லேட்டாயிருச்சு சரி ஓகே அடுத்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட வர பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிட்டுனா அடுத்த தடவை போகிற வீடியோ உங்க மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்